வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். விநாயகருக்கு பிடிச்ச பூரண கொழுக்கட்டை இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி. சாக்லேட் கொழுக்கட்டையும் கடலைப்பருப்பு பூரணமும் இப்போ செய்யலாம். அரை கப் கடலைப்பருப்பை 15 நிமிஷம் ஊற வைங்க. இதை குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வடித்து எடுத்துக்கங்க. ஆறியதும் மிக்சியில் நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கங்க. ஃப்ரையிங் பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேருங்க. கருவேப்பிலை போட்டு கிளறி விடுங்க. பொடியாக நறுக்கிய 1 பச்சை மிளகாயும் 1/2 இன்ச் இஞ்சியும் சேர்த்து வதக்குங்க. 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ கரகரப்பாக அரைச்ச வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கங்க. நறுக்கிய கொத்தமல்லி 2 டீஸ்பூனும் தேவைக்கு உப்பும் சேருங்க. ஸ்டவ்வை நிறுத்திட்டு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கிளறி விடுங்க. பூரணம் இப்போ ரெடி. சாக்லேட் கொழுக்கட்டை செய்கிறதுனால புளிப்பும் காரமுமாக பூரணம் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூரணம், எள் பூரணம், இது போல் இனிப்பு பூரணத்தையும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கங்க. சாக்லேட் கொழுக்கட்டைக்கு மாவு செய்யலாம். டார்க் சாக்லேட் 50 கிராம் எடுத்து டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. 1 கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் மாவு செய்யறது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இடியாப்பம் மாவில் 2 பிஞ்ச் உப்பும் டபுள் பாயில் பண்ணி உருக்கிய சாக்லேட் 3 டீஸ்பூனும் சேருங்க. நல்லா தலைன்னு கொதிக்கிற வெந்நீர் 1 கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கங்க. சாக்லேட் மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. இது போல் மாவை ரவுண்டாக செய்யுங்க. நடுவில் கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சு 2 பக்கத்தையும் இது போல் அழுத்தி விடுங்க. இப்போ சுட்டு விரலில் இது போல் மடித்து விடுங்க. ஒரு ஜல்லித்தட்டில் துணியை போட்டு கொழுக்கட்டையை இது போல் அடுக்குங்க. கொழுக்கட்டை மேலேயும் துணியை மூடி கவர் பண்ணுங்கள். இது போல் துணியால் கவர் பண்ணி வேக வைக்கிறப்போ நீராவி நேரடியாக கொழுக்கட்டை மேலே படாது. தண்ணி கொதி வந்ததும் கொழுக்கட்டை இருக்கிற ஜல்லித்தட்டை வச்சு மூடியால் மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ திறந்து பார்த்தா சாக்லேட் கொழுக்கட்டை சாப்பிட்டு ருசிக்க தயார். வித்தியாசமான இந்த கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு குழந்தைங்களை கவருங்க, எல்லாரையும் அசத்துங்க. ரெசிபியை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.